தமிழ்நாட்டில் வாழும் எனது உயிரிலும் மேலான முத்திரை ரத்த சங்கல் எல்லாரும் நம்புறீங்களா? நான் தான் மாதவ் லோய சுந்தரி பேசுகிறோட உங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்து நமது முத்திரை சமுதாயத்தை வந்து இழிவாக பேசின ஆடியோ, அதாவது மாற்று சமுதாயமான மரபு சமுதாயம், அந்த ஆடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துகிற ஒரு ஆடியோ. அந்த ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அகில இந்திய முத்திரை மக்களுக்கு சார்பாக எஸ்பிஎல் உலகத்திலையும் டிஎஸ்பிஎல் உலகத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரவர் சமூகம் மூலமாக வந்து இந்த முத்திரை சமுதாயம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு, அதாவது இந்த சமுதாயத்தினால மட்டும் கிடையாது, அந்த சமுதாயத்தினால மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர்களால், அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களால் தொடர்ச்சியாக அந்த முத்திரை சமுதாயத்தை தரவரவாக பேசுறது, அதே போல் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தினோட பிரச்சனை செட்டி பண்ண கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2017 நாராஜனோட படுகொல, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 இதே போல் ராமேஸ்வரத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த பழைய சமுதாயத்தையும் முத்திரை சமுதாயத்தையும் இழிவாக பேசியிருக்காங்க. அதாவது அந்த சமூகத்துக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது என்னென்னா, எங்களோட வளர்ச்சிக்காகவும் எங்களோட மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் உங்கள் சமூகத்தில் வந்து நிறைய பேர் உங்கள் சமுதாயம் முன்னேற்றத்துக்கு அரசியல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நபர்கள் பேசுகிறனால இரு சமூகத்துக்கிடையே பிரச்சனை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற சூழ்நிலையை ஒரு அமையறதுக்குள்ள காரணமாக இருக்குது. அதனால் வந்து அந்தந்த சமுதாயத்தில் உள்ள தலைமைகள் அவங்கவுங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கணும். அதே போல் நம்ம முத்திரை சமுதாய உறவுகள் இனி வரும் காலங்களில் யார் இந்த மாதிரி இந்த முத்திரை சமுதாயம் இழிவுபடுத்தி பேசுகிறாலும் எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் வந்து பெரும்பான்மையாக இருக்கும் அந்த முத்திரை சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கான வந்து ஒரு மலையர் புறநோய் போகிறதுக்காக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்துக்களை அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகிறதுக்கு அனைத்து அமைப்புகளும் முன்னிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். மற்ற சமுதாயத்தை பேசி தான் நாங்கள் அமைப்பு வளர்க்கணும், சமுதாயத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதனால் இனி வருங்காலங்களில் இரு சமுதாய அமைப்பு தலைவர்களும் ஒரு புரிதலோட ஒரு இனி வருங்காலங்களில் செயல்பட்டால் நல்லாயிருக்கும். நான் இந்த பதிவில் மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். இது எதற்காக இந்த பதிவு போடுறோம்னா, குறிப்பாக தென் மாவட்டத்தில் மரவூர் சமுதாயம் மூலமாக அந்த முத்திரை சமுதாய மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. எங்களோட வேலை அடுத்த கட்ட அரசியலுக்கு போகணும், நாங்கள் நல்லபடியாக படித்து அடுத்த கட்ட நகருக்கு போகணும், நாங்கள் பழைய கலாச்சாரத்தை விட்டுட்டு இப்போ பேனா கலாச்சாரத்தை எடுத்து நம்ம சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு புரியல் இல்லாமல் பேசுகிற ஒரு சில நபர்களும் அதை புரிஞ்சு திருத்திக்கிட்டு இனி வரும் காலங்களில் அனைவரும் வந்து இந்த சமுதாயத்துக்கு முன்னின்று போகணும், அந்தந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக போகணுங்கிற முறையில் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறவர்களை என்றும் சமுதாய பணியில் அகில இந்திய முத்திரை மக்கள் இயக்கம் ஜெய மாந்தோப் லோயஸ் முத்திரையும்.